அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் நான் கைலாஷ். நான் மகிழ்ச்சி பள்ளியில் 7 வகுப்பு படிக்கின்றேன். தலைப்பு எங்கள் கையில் இந்தியா, நாளை உலகம் எங்கள் கையில், நாளை தலைவர்கள் நாங்கள் தான், எதிர்கால நட்சத்திரங்கள் என்று எங்களை இப்படிதான் பேசப்படுகின்றோம். எதிர்காலம் எங்களால் வளம் பெறும் என்று நம்பிக்கை காத்திருக்கிறார் உலக மாந்தர். இந்தியாவின் வளர்ச்சிக்கு காரணமே என்னை போன்ற ஒரு மாணவனின் கையில் தான் இருக்கிறது. கடினமாக உழைத்தால் நாம் வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், ஆசிரியர், விளையாட்டு வீரர் என்று எதுவாக வேண்டுமானாலும் ஆகலாம். நம்மில் எத்தனை எழுத்தாளர்கள், எத்தனை அப்துல் கலாம்கள், எத்தனை அரசு அதிகாரிகள், எத்தனை அன்னை தெரசாக்கள், யோசி எண்ணி எண்ணி போராடு. உழைப்பு நம்மை உயர்த்தும், படிப்பு நம்மை செதுக்கும், உலகமே நம்மை திரும்பி பார்க்க வைக்கும் முடியும். இவை அனைத்தும் சாத்தியம். ஒன்றே ஒன்றுதான், நாம் முளைத்தால், கடினமாக உழைத்தால் மட்டுமே. மாணவர்களே, நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நம்மளது இறப்பு ஒரு சகித்திரமாக இருக்க வேண்டும். முயற்சியும் பயிற்சியும் நம் வீரராக இருக்கட்டும். அன்பை அளவின்றி காட்டுவோம். ஆசையை நல்லதாக்குவோம். உறக்கத்தை குறைப்போம். ஊக்கத்தை நிறைவாக்குவோம். மாணவர்களே, தோல்வியை தூளாக்குவோம், வெற்றியை வசப்படுத்துவோம். தொலைவில் பார்த்தால் எட்டாக்கணி, துணிந்து பார்த்தால் வெற்றி கணி. மாணவர்களே, இந்தியாவின் மேல் நமக்கு அக்கறை உள்ளது. இளைய சமுதாயம் சிகரத்தை நோக்கி செல்கிறது. ஒரு மாணவனை பற்றி சொல்கிறேன். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோர் பதம் என்பார்கள். இப்பொழுது நான் கூறும் செய்தியை கவனமாக கேளுங்கள். 34 கிராம் எடை கொண்ட விண்கலத்தை இர்பாக் ஷாருக் என்ற மாணவன் நாசாவிற்கு அனுப்பி தன் விண்கலத்திற்கு அங்கீகாரம் செய்து நாசாவில் இருந்து பதில் வந்தது, நீ உடனே கிளம்பி US வா என்று சொன்னார்கள். அதற்கு அந்த மாணவன், என்னுடைய கண்டுபிடிப்பு அங்கீகாரம் செய்வது தான் அனுப்பினேனே தவிர நான் இந்தியாவை விட்டு வரமாட்டேன் என்று கூறினான். என்னுடைய சேவை இந்திய தேசத்திற்காக மட்டுமே தொடரும் என்று சொன்னான். அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தின் கையில் தான் நம் இந்தியா உள்ளது. அவரது முதல் சிகரம் வரை 1000 வாழ்த்துக்கள் உண்டு. உலகை நீ அறிந்திடு, உழைப்பால் நீ உயர்ந்திடு, உனக்கென்ன ஒரு சரித்திரம் எழுதிடு. நீ சுவாசிக்க, நீ நேசிக்க, நீ வாசிக்க, உனக்கென்ன ஒரு நாடு, விடுதலை கொண்டாடு. இயக்கத்திலும் தூக்கத்திலும் விரிந்ததல்ல எங்கள் சுதந்திரம், கவி ஏற்றத்திலும் கனவு மாற்றத்திலும் விடிந்தது எங்கள் சுதந்திரம். வீசம் பாரத கொடி ஏறட்டும், பாரத மாந்தர்கள் மயிலட்டும், நெஞ்சில் இனிப்பு பொங்கட்டும், சத்த
இந்தியாவை சிகரத்தை நோக்கி என்றும் செல்ல வைக்கலாம். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியாவின் புகழ்.